டீக்கடை போண்டா செய்ய தேவையான பொருட்கள். வெங்காயம் 1, கோஸ் 50 கிராம், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா வேண்டாம். உப்பு ருசிக்கேற்ப. இந்த குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி மைதா மாவு, 2 குழிக்கரண்டி அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கடலை மாவு எடுத்துங்க. போண்டா பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் நேரத்தில் 3 குழிக்கரண்டி மைதா மாவு, 2 குழிக்கரண்டி அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கடலை மாவு போட்டுங்க. இதுடன் உருசிக்கேற்ப உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கோஸ், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் போட்டிங்களா, கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க. இதுடன் பேக்கிங் சோடா மாவு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இது அனைத்தும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம், அப்புறம் போண்டா சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையவும். தண்ணி ரொம்ப ஊற்றினீங்கன்னா எண்ணெய் பிடிக்கும், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையவும். என்ன தண்ணி விட்டு பிசைஞ்சாச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த மாதிரி போண்டா போடுறதுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய்லாம் பிடிக்காது. ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவில் போண்டா சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு, இதில் வந்து சிறிய சிறிய உருண்டைகளாக போண்டா போட்டு எடுக்கணும். எப்போவுமே கேஸு ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் வந்து நல்லா வேகும். இப்போ போண்டா பொன்னிறமாக ஆயிடுச்சு, இப்போது எடுத்துடலாம். இப்பொழுது சுவையான டீ கடை போண்டா ரெடி.